ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாராயண சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் கலையே சுந்தராகாரம் சதைக பிரிய தர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் குருவே தாயும் குருவே தந்தையும் குருவே உற்றார் உறவுமாம் குருவே மற்ற எல்லா பொருளும் என்னுள் உரையும் இறையுமாம் அன்ன வயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூ மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. கதிரவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாசுரம் வந்து ரொம்பவும் சிறப்பான ஒரு பாசுரம். இந்த திருப்பாவையில் வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து தமிழ்நாட்டை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னெல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். எவ்வளவு அழகான பாசுரம் பாருங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு முதல் வரியிலேயே வந்து திரிவிக்ரம அவதாரத்தை சொல்றாங்க ஆண்டாள். இதுலயும் நாம கீர்த்தனத்தை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. பாடி பேர்பாடி உத்தமன் பேர்பாடி. என்ன உத்தமன்? உலகளந்த உத்தமன். அதுவும் ஓங்கி அப்புறமா உலகளந்த உத்தமன். அது என்ன ஓங்கி அப்புறம் உலகளந்த அப்படின்னா, இந்த பலி சக்கரவர்த்திக்காக பகவான் வந்து அழகா சின்ன வாமன வடுவா அந்த யாகசாலைக்குள்ள வரான். பலி சக்கரவர்த்தி வந்து கேக்குறான், எல்லாரும் வாமன வட்டுவை பார்த்த உடனேயுமே, அவருடைய ஒரு தேஜஸை பார்த்த உடனேயுமே அந்த சபையில இருந்த அத்தனை ரிஷிகள் எல்லாரும் சட்டார்னு எழுந்துட்டாங்களாம். அப்படி அவ்வளவு பேரும் பகவான் இல்லையா, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பகவான் உள்ள உரையும் அந்தரியாமையா இருக்கான் இல்லையா, அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுந்துட்டாங்களாம். அப்ப இவர் யாரோ பெரியவர் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பலி அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றார், எனக்கு மூணே மூணு அடி, அதுவும் என் காலால நானே அளந்துக்க கூடிய மூணே மூணு அடி மண்ணு வேணும். அப்ப பலி சொல்றார், நான் வந்து என்கிட்ட ஒரு தானம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்த கூடாது, அது எனக்கு அசிங்கம். அதனால உங்களுக்கு 10 தலைமுறைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் தரதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு பலி சொல்றார். அப்போ வாமனர் சொல்றார், அப்படி கிடையாது, எனக்கு 3 அடி மண்ணில் எனக்கு திருப்தி இல்லைன்னா நீ அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு திருப்திங்கிறது வரப்போறது இல்லை. ஒரு மனசில் ஒரு திருப்திங்கிறது எங்கே இருக்குன்னா, நீ கொடுக்குற பொருள் இல்லை, வெளியிலேருந்து வரக்கூடிய பொருளில் மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் கிடையாது, அது என்கிட்ட இருக்கிறது, எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீ கொடுத்தா போறோம். இப்படி ஒருத்தர் கிடைக்கணும் இல்லையா, கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு தேவையோ அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் கிடைக்கணும் இல்லையா, ஆள் கிடைக்கும் போது விட்டுறக்கூடாதுன்னு பலி வந்து உடனே சரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கு. ஒரு எல்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு, நல்ல ஒரு பக்தரா இருக்கார். ஒரே ஒரு இது என்னன்னா, நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்ற அந்த ஒரு அகங்காரம் மட்டும் இருக்கு. நிக்ரகமே இல்லாத ஒரு அவதாரம், அதாவது அழித்தல் தொழிலே இல்லாத ஒரு அவதாரம், வெறும் அனுக்கிரகம்தான் பண்ண போறார் இப்ப பலிக்கு. அதனால உத்தமன்னு சொல்றா ஆண்டாள். ஏன்னா நிக்ரகம் என்ன, பெண்களுக்கு வந்து இந்த வதம் அதுலலாம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை, வீரரசம் அவசியம்தான், ஆனா வதத்துல வந்து மனசு கொஞ்சம் கலங்கி போயிடும். யாரையாவது பகவான் வதம் பண்றான் அப்படின்னா தாங்காது. ராமரும் சீதையுமா போயிட்டு இருக்கும் போது கூட காட்டுல வர அசுரர்கள் எல்லாம் பார்த்துட்டு இவர்களெல்லாம் அழிக்கணும்னு ரிஷிகள்லாம் வந்து கேட்கும் பொழுது சீதாம்மா சொல்றாங்க, பாவம் அதுங்கெல்லாம் விட்டுருங்க, யாரை பார்த்து, அசுரர்களை பார்த்து, பாவம் இவங்களெல்லாம் வதம் பண்ணாதீங்க, விட்டுருங்க பாவம், நம்ம என்ன அவங்களுக்கு தீங்கு பண்ணணும், அவங்க என்ன நமக்கு தீங்கு பண்ணாங்க, எதுக்கு அவங்கள வதம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்களா. தாயாருடைய கருணையே ஒரு தனி கருணை, யாரு என்னன்னே பார்க்காம அம்மானா பசங்களுக்கு கருணையா இருக்கணும்னு ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்றாங்க.
அப்ப அப்பேற்பட்ட உத்தமன் இப்ப பலி வந்து தானம் இப்படி கொடுத்த உடனே பக்தன் கிட்டே இருந்து வாங்குறான் இல்லையா, மகாலட்சுமியே ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவான் இவன் கிட்ட போய் தான் வந்து கைய கீழே நீட்டிண்டு அவன் கை மேல இருக்கு பக்தனுடைய கை, அதனால உத்தமனம். அப்பே அப்படி பகவான் பக்தன் கிட்டே இருந்து இப்படி வாங்கின உடனே என்ன ஆயிடுத்துன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டான் பகவான். அந்த சந்தோஷத்தினால அப்படியே பெருசா வளர்ந்துட்டானா, அதனால ஓங்கியான். அதுக்கப்புறமா அந்த காலை வச்சுட்டுதான் அளந்தான், அவனும் ஏமாத்தல. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, கள்ளமா நடந்து ஒரு காமிச்சது ஒரு கால், அளந்தது இன்னொரு கால்னு. அப்படி இல்ல, பகவான் பாவம் சந்தோஷத்தினால நல்ல பெருசா வளர்ந்ததுனால அதுக்கப்புறம் அந்த காலால அளந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த ஒரு நோன்பு நூற்கறதுனால என்ன ஆறுதுன்னா, தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்யுது, எல்லா இடத்துலையும் மாசம் மூணு மழை பெய்யணுமா, நல்ல சௌக்கியமா இருக்கணுமா, ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை நெல்கதிர்லாம் அப்படி பெருசு பெருசா வளர்ந்து அதனுடைய கீழே வந்து தண்ணியில வந்து மீன்கள் விளையாடுற அளவுக்கு ஜலம் நிறைய சமிருத்தியா நீர் அவ்வளோ நிறைய இருக்கணுமா, அந்த பூக்கள்ல வந்து வண்டு வந்து இப்படி கண் மூடும் பொழுது பகவானே வந்து ஒரு கோபிகளும் பகவானையுமா அந்த இடத்துல கம்பேர் பண்றாங்க. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பட்டு வாங்க குடம் நிறைக்கும். இப்போ அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் நீங்கள் போய் கறக்கவே வேண்டாமா, கண்ணனை நினச்சி 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 அதுக்கெல்லாம் பால் அப்படியே கொட்டுமா, போய் முதல்ல கை வைக்கும் போதே குடம் நிறைஞ்சு போயிடுமா, அப்படி ஒரு பால் நிறைய வரக்கூடிய ஒரு பிருந்தாவனம். அந்த இடத்துல வந்து நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்லி எப்போதும் நிறைய நிறைஞ்சு இருக்கக்கூடிய செல்வம் இருக்கக்கூடிய ஒரு பிருந்தாவனம். அதே மாதிரி கண்ணனை பாடினா நம்மளுடைய நாமளும் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றாங்க. மீதியை வந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். நன்றி.